வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கபாலீஸ்வரர் டெம்பிளின் மயிலாப்பூர் சென்னை அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த பக்கமாக இல்லை இந்த பக்கமாக ஏதாவது ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் வந்து நான் கொடுக்குறேன், அதை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த யூடியூப் லோகோவில் நான் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கேனோ அதே தான் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையும் நான் வச்சுருப்பேன், அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதையும் பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், இந்த ஷார்ட்ஸில் என்ன யூடியூப் சேனலில் இருக்கிற ஷார்ட்ஸில் என்ன போட்டிருக்கேனோ அதே தான் வந்து இன்ஸ்டாலையும் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன், அவ்வளோதான், அதுலேயும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா, ஒரு பிரதர் இன்ஸ்டாகிராமில் வந்து அவரோட பேஜில் வந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தார். அந்த பிரதருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, நான் யூஜி படிச்சுட்டு இருந்தப்போ என்னோடய கிளாஸ்மேட்டு, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க, அவங்களும் வந்து என்னோடய இது யூடியூப் சேனலோட பேஜ் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்லணும், என்னோடய ஷார்ட்ஸ் அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட் மூலயம் வந்தது, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் டாப் 10 ஃபேமஸ் பிளேசஸ் அப்படின்லாம், டாப் 7 ஃபேமஸ் பிளேஸஸ் அப்படின்னு வந்து மொத்தமாக 38 டிஸ்ட்ரிக்டும் வந்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி, அதாவது அரியலூரில் ஸ்டார்ட் ஆகி கடைசியாக வந்து கரூர், கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் அதெல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து ராமநாதபுரம் அந்த டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போட்டிருக்கேன். மீதி டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் நான் போட்டுகிட்டே இருப்பேன், அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கும், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்னையில் இருந்தாங்க, இல்லை மயிலாப்பூரில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வாங்க நான் விட்டா பேசிட்டே இருப்பேன், வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிற இந்த கபாலீஸ்வரர் ஆலயம் மயிலாப்பூர், இந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் ஆலயம் வந்து சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய ஆலயங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஊருக்கு வந்து மயிலாப்பூர் அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னா, சிவபெருமானுடைய மனைவி பார்வதி வந்து ஒரு மயில் உருவம் எடுத்து இந்த இடத்துல தவம் இருந்ததாகவும், அதே இடத்துல அந்த கோயில் அமைஞ்சதுனால தான் அந்த ஊருக்கு வந்து மயிலாப்பூர் அப்படின்ற பேர் சூட்டப்பட்டதாகவும் இந்த தொன்மவியலில் கூறப்படுது. அதே நேரத்தில் இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, திருமயிலை, அதுக்கப்புறம் கபாலீஸ்வரம், இந்த ரெண்டு பேருமே வந்து மயிலாப்பூருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள். அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டப்பட்ட வருடம் அப்படின்னு பார்த்தோன்னா 7ஆம் நூற்றாண்டு, நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் வந்து இந்த மயிலாப்பூர் துறைமுகமாக, அதாவது கடலோர துறைமுகமாகவும் விளங்கிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வந்து இந்த கபாலீஸ்வரர் ஆலயம் ரொம்ப புகழ் பெற்று இருந்ததாக வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த ஆலயத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பாடலெல்லாம் பெற்ற ஒரு புண்ணிய தலமான இந்த கபாலீஸ்வரர் ஆலயம் வந்து 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களுடைய ஆட்சிக்கு கீழே அந்த பகுதி கைப்பற்றப்பட்டு அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த நேரத்தில் வந்து இந்த கோயிலை இடித்து தரமட்டமாக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அப்போது கரையோர பகுதியிலிருந்து அந்த மயிலாப்பூரை வந்து பெண்ணுக்கு தள்ளி வச்சதும் இல்லாமல் இந்த கோயிலை சுத்தமாகவே அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டி அவங்க ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இப்போ நாம் பார்த்துட்ருக்குற இந்த கபாலீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் வந்து அண்மையில் கட்டப்பட்டிருந்தா கூட இதோடைய வரலாறு வந்து 7ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கப்பட்ட ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் இது பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொன்னல, இந்த யார் பாடியிருக்காங்க அப்படின்னு, அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவர்கள் மூணு பேருமே வந்து இந்த ஆலயத்துக்காக பாடல் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் சைவ சமய மறுமலர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவர்கள் வந்து தேவார பலிங்கம் இந்த ஆலயத்தின் மீது பாடியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலுடைய அமைவிடம் இப்போ அப்படின்னு பார்த்தோன்னா மயிலாப்பூர் சென்னை. ஸோ இந்த வீடியோவோட ஹிஸ்ட்ரி பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.